மனம் பொருந்திய கரிய கூந்தலை உடைய பெண்ணே, சிவந்த கண்களை உடைய திருமாலிடத்தும் நான்முகனிடத்தும் பிற தேவர்களிடத்தும் எங்கும் மற்றவர்களிடத்தும் இல்லாததாகிய ஒப்பற்ற ஆனந்தம் நம்மிடத்தில் ஆகும்படி நம்மை பெருமைப்படுத்தி இவ்வுலகிலே நம் வீடுகள் தோறும் எழுந்தருளி வந்து செந்தாமரை போன்ற அழகிய திருவடியை கொடுத்தருளுகின்ற வீரனை, அழகிய கருணை நோக்குடைய மன்னனை, அடிமைகளாகிய நமக்கு அமுதம் போல்வானை, நம் தலைவனை புகழ்ந்து பாடி நன்மைகள் பெருக தாமரை மலர் நிறைந்த நீரில் குதித்து ஆடுவாயாக என அழைப்பதாக மாணிக்க பாசகர் அழகாக பாடியிருக்கிறார். செங்கணவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இழாததோ இன்பம் நம் பாலதா கொங்கும் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூம்புணல் பாய் ஆடேல் ஓரம் பாவா. திருவம்பாவை 18வது பாடலும் பொருளும். தோழியே, திரு அண்ணாமலை அண்ணலது திருவடி தாமரையை போய் வணங்குகின்ற தேவர்களது மொழியிலுள்ள இரத்தினங்களின் தொகுதி ஒளி இழந்தாற் போல கண்களுக்கு நிறையும் சூரியன் தனது கிரணங்களுடன் தோன்றியமையால் இருளானது மறைய நட்சத்திரங்கள் குளிர்ச்சி பொருந்திய ஒளி குன்றி ஒளிய அப்பொழுது பெண்ணாகிய பெண்ணாகியும் ஆணாகியும் அலியாகியும் விளங்குகின்ற ஒளி பொருந்திய ஆகாயமாகியும் பூமியாகியும் இத்தனைக்கும் வேறுபட்டும் கண்ணால் பருகப்படுகின்ற அமுதமாய் இறைவனாகி நின்றவனாகிய இறைவனது திருவடியை பாடி இப்புது நீரில் வீழ்ந்து ஆடுவாயாக என்று பெண்களை அழைப்பதாக மாணிக்க வாசக பெருமான் 18வது பாடலில் அழகாக பாடியிருக்கின்றார். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணி தொகை வீரற்றாற்போல் கண்ணாரவி கதிர் வந்து கார்பரப்ப தன்னாருளுமலிங்கி தாரகைகள் தாமகள பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொளி சேர் பெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமாய் நின்றான் கலல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடே